Peppers Entertainment Television. Turn on the heat. Hi friends, good evening. Welcome to Chat With Ramya. Yes, இன்றைக்கி உங்களை பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம். வாழ்க்கையில் எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கிறோமோ, எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கணும்னு ட்ரை பண்ணுறோமோ அவ்வளோ நமக்கு நல்லது இல்லையா? ஸோ நிறைய பீப்புள் பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப்பில் வந்து எப்போ பார்த்தாலுமே ஒரு ட்ராமா க்ரியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு பெரிய விஷயம் வந்து ஏதோ ஒரு அப்படியே ஒரு சின்ன விஷயத்து கூட பெருசாக இருக்கிற மாதிரி ஒரு பெரிய ட்ராமா இருக்கிற மாதிரி ஒரு ரொம்ப பெரிய நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தே ஸ்டார்ட் கிவிங் யூ வெரி ராங் ஐடியாஸ் அபவுட் யுவர் ஓன் செல்ஃப். உங்களை பற்றி வந்து அவங்களே வந்து ஐயோ நம்ம ஒரு வேளை இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல வந்து தப்பாக இருக்குமோ, இல்லை வந்து நம்மக்கிட்ட ஏதோ ஒரு மிஸ் ஆகுதோ, ஐ வி நாட் த டேலண்டட், நமக்கு அவ்வளோ டேலண்ட் இல்லையா, ஒரு விஷயம் நம்ம ஆரம்பிக்கிறோம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேபி ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங்காக கூட இருக்கலாம். ஸோ அங்கே போகிறப்போ உங்ககிட்ட அந்த பொட்டென்ஷியல் இல்லை, உன்னால் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட முடியாது அப்படின்னு சொல்கிறப்போ ஓ நிஜமாகவே என்னால் ஓட முடியாது போல் இருக்குது. ஸோ எனக்கு இவ்வளோதான் ரெஸ்ட்ரிக்ஷன், என்னால் இவ்வளோ தான் செய்ய முடியும், இதுக்கு மேலே என்னால் செய்ய முடியாது. ஸோ இது வந்து நார்மலாக வந்து எல்லோரும் நமக்கு கொடுக்குற ஐடியா. ஸோ இட் இஸ் நாட் நம்மளோட பொட்டென்ஷியல் அது கிடையாது, பட் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க வந்து நமக்கு சொல்லி கொடுக்குற விஷயங்கள் இதெல்லாம். ஸோ அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம மேலே இருக்கிறப்போ, அவங்களோட சிந்தனைகளை வந்து கொண்டு வந்து நம்ம மேலே திணிக்கிறப்போ, அந்த சிந்தனைக்கு மட்டும்தான் நம்ம ஆளாகிறோமே தவிர உண்மையான நான் அப்படிங்கிற ஐடென்டிட்டியை நம்ம மிஸ் பண்ணுறோம். ஸோ எப்பவுமே வந்து அடுத்தவங்களோட இன்டென்ஷன்ஸ் என்ன, அடுத்தவங்க நம்ம மேலே என்ன கருத்து சொல்கிறாங்க, அடுத்தவங்களுக்கு நம்மளை பிடிக்குதா பிடிக்கலையா, ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணேன்னா அடுத்தவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா, ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட பெரிய பிரச்சனையாக இருக்குது. என்னோடய இந்த பிஹேவியர் வந்து அடுத்தவங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுதா, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் எல்லா அன்ரூலி திங்ஸையும் பண்ணிவிட்டு எல்லாமே வந்து அடுத்தவங்களுக்கு சூட் ஆகாத எல்லா விஷயத்தையும் பண்ணிவிட்டு ஓகே எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது அங்கே பாயிண்ட் கிடையாது. ஃப்ரீடம் அப்படிங்கிறது வந்து ஒரு இட்ஸ் அ வெரி க்ரூஷியல் லெவல். அந்த லெவல் வந்து நம்ம ஒரு பாயிண்ட் அப்படி தள்ளி போயிட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ரீடம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரொம்ப தப்பான ஒரு ஃப்ரீடமாக வந்து நம்ம லைஃப்பில் மாற ஆரம்பிச்சிடும். ஸோ அங்கே தான் நிறைய பிரச்சனைகள் வந்து நம்ம லைஃப்பில் ஆரம்பிக்குது. ஃப்ரீடம் அப்படின்னு நினச்சிட்டு நமக்கு கரெக்டாக நம்ம எங்கே அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்காம அதுக்கு மீறி அதில் மீறி எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம சில விஷயங்கள் பண்ணுறப்ப தான் நம்ம லைஃப் வந்து பெரிய கன்ஃபியூஷனில் போய் மாட்டிக்குதுங்க. ஸோ என்ன அப்படின்னா இன்றைக்கி அடுத்தவங்களோட சிந்தனைகளோ இல்லை அடுத்தவங்களோட கருத்துக்களோ நம்ம மேலே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமல் நான் யார் அப்படின்னு நினச்சி நமக்கு என்ன விஷயங்கள் பிடிக்கும் எது பிடிக்காது அப்படிங்கிறது கரெக்டாக நமக்கு பிடிச்ச விஷயத்த ஜென்யூனாக இருந்துச்சுன்னா அது பண்ணுறது எந்த தப்புமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி நினச்சி நம்ம லைஃப் வந்து போக ஆரம்பிக்கணும். அடுத்தவனோட சிந்தனை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பெரிய குளம் நிறைய நம்ம பால் வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் ஒரு சொட்டு நம்ம வந்து பாய்சன் விடுறப்போ அது கம்ப்ளீட்டாக எல்லா விஷயமும் கெட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி தான் அவங்களுக்கு பிடிக்கல, இல்லை அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே நடக்கணும், இல்லை அவங்களோட விஷயங்கள் அங்கே நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளை என்கரேஜ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு பெரிய சீத்தாவை கூட நீ வந்து பூனை 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 அப்படின்னு சொல்லி வளர்த்தாங்கன்னா அதுவும் கண்டிப்பாக ஒரு பூனை மாதிரி தான் மாறும். கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி அனிமல்ஸே வந்து நம்ம வீட்டில் கரெக்டாக அதை டேம் பண்ணோம், அதை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து அந்த குணங்களையும் நம்ம மாற்றக்கூடிய அளவுக்கு வந்து ட்ரெயின் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் மனுஷனும் கூட. ஸோ எப்பவுமே வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருங்க. தேவையில்லாத ஒரு ட்ராமா க்ரியேட் பண்ணுறவங்கள உங்கள் லைஃப்லேருந்து எதுக்கு உங்களுக்கு அவங்களோட சப்ஸ்கிரிப்ஷன், எதுக்கு ஒரு இத்தனை வருஷம் வந்து டெய்லி அதே பக்கத்தை திருப்பி திருப்பி ஏன் படிக்கிறீங்க? ஒரு ஒரு புக்கை எடுக்கிறோம், ஒரு பக்கத்தை நம்ம படிக்கிறோம், அடுத்து நம்ம நெக்ஸ்ட் பேஜ்க்கு தானே போகிறோம். ஒரே பக்கத்தை வாழ்க்கை பூரா நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஸோ அந்த புக்கில் மற்றதெல்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய போகிறது கிடையாது. ஸோ லைஃப்பும் அப்படி தாங்க. என்றைக்குமே வந்து செஞ்ச வேலையும் திருப்பி 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 செய்யாதீங்க. செய்கிற வேலை எப்படி இருந்தாலும் நம்ம லைஃப்பில் வந்து மாற்றங்களோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இன்னையோட ஃபர்ஸ்ட் காலர் யாருன்னு பார்ப்போம். ஹலோ, ஹலோ, வணக்கம், உங்கள் பேருங்க? என்னோட பேர் வந்து அன்பு. ஓகே, அனிருத். அன்பு, 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 அன்பு. ஓகே அன்பு, நீங்கள் கொஞ்சம் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி பேசுவீங்களா? ஓகே, நன்றி. இப்போ பேரா இருக்கீங்களா? எஸ் பெட்டர் பெட்டர் அன்பு. எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் வந்து கோயம்புத்தூர் தமிழ்நாட்டிலேருந்து கால் பண்ணுறேன். ஓ, கோயம்புத்தூர் தமிழ்நாட்டில் தான் இருக்கோ. எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம். சொல்லுங்க.
எனக்கு ஒரு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே. பட் அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் என்ன பேசுறது, அந்த பொண்ணு ஆல்ரெடி கமிட்டட். ஓகே ஓகே. எனக்கு என்னன்னா, பொண்ணு இப்போ அந்த பொண்ணை விட்டுட்டு போறதா இல்ல வேணாமா, இல்ல நல்ல கேரிங்கா வந்துட்டு ஸ்டார்ட் பண்ற ரிலேஷன்ஷிப்ப ஸோ அதே மாதிரி முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். பட் அப்பப்போ கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அவ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு. டெஃபினட்டா ஆக்சுவலி வந்து லவ் அப்படிங்கிறது வந்து நமக்கு கமிட்டடா இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா அப்படின்னு நமக்கு கரெக்டாக அதை அப்படி பார்த்து வர்றது கிடையாது. பட் அவங்க கமிட்டடாக இருக்காங்கன்னு சொல்றீங்க, அவங்க அதில் ரொம்ப சின்சியராக இருக்காங்களா? ஓகே. ஸோ அப்படி இருக்கிறப்போ தென் ஐ திங்க் யுவர் ஜேர்னி இஸ் டிஃப்ரெண்ட் இல்லை அன்பு? யுவர் ஜேர்னி இஸ் டிஃப்ரெண்ட். அண்ட் உங்களோட ஜேர்னியில் நீங்கள் போகிறப்போ கண்டிப்பாக வந்து நிறைய நிறைய பேரை நம்ம சந்திப்போம். பேசிக்காக என்னென்னாங்க, நிறைய பேரை நம்ம சந்திப்போம் வாழ்க்கையில் வந்து. நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்களேன், அதாவது எல்லாருமே சொல்லுவாங்க லவ் அப்படிங்கிறது ஒரு தடவை தாங்க வரும், லவ்ங்கிறது அப்படி வந்தால் தாங்க அது லவ், அதெல்லாம் வந்து லவ்வே கிடையாதுங்க. அப்படி சொல்லி சொல்லி நமக்கு நாமளே வந்து ஓ ஒரு தடவை தான் லவ் வரும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளே வந்து அதை சொல்லிக்கிற ஒரு விஷயந்தான். இது வந்து அட்ராக்ஷன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மெமரிஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கடந்து வந்துட்டீங்கனாலே உங்களுக்கு ஓகே தான். பட் ட்ரை டு பி குட் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கு பாருங்க. லைக் யூ நோ ஃப்ரெண்ட்ஸ்னா, அதாவது இப்போ நீங்கள் வந்து எப்படி பழகுறீங்க? பசங்களுடைய அன்பு ஆக்சுவலி அதான் உங்களோட மெயின் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நீங்கள் சொல்கிறது தான். பிகாஸ் நீங்கள் வந்து ஸ்கூலிங்கும் சரி இல்லை வந்து படித்தது கம்ப்ளீட்டாகவே வந்து ஒன்லி மென்ஸ் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறதுனால நீங்கள் சொன்ன மாதிரி சடனாக ஒரு ஒரு சேஞ்ச் ஓவர் அப்படின்னு வரப்போ அது லவ் அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கிறோம். மேபி அது லவ்வாக கூட இருக்கலாம், பட் அது வந்து வெறும் அட்ராக்ஷனாக கூட இன்னும் கொஞ்சம் வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா ஓ இட் வாஸ் அன் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியறதுக்கும் நீங்கள் தாண்டி நிறைய விஷயங்கள் தாண்டி வரப்போ அது லவ்ல நீங்க ஃபீல் பண்றது, அதாவது அவ்வளோ அன்பு வச்சிருக்கீங்க அந்த பொண்ணு மேல. ஸோ டெஃபினெட்லி அந்த அன்பு இருக்கிறப்போ வந்து அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தானே எல்லாருக்குமே இருக்கும். அதிகமா ஓரளவுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லையா? இல்லை ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு பயம் இருக்கும் இல்லை, அந்த பயத்தை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக போக்கணும் அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம செய்யணும். அது என்னங்க பொண்ணுங்க கிட்ட பேசினாலே ரிலேஷன்ஷிப் ஆங்க. அன்பு ஃபஸ்ட்டு வந்து நம்ம நம்ம சொசைட்டிலே இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, பொண்ணுங்க பசங்க கூட பேசினாங்கன்னா அது கமிட்மெண்ட்டு லவ் பேசினாலே கல்யாணம் பேசி சொல்லுங்க. எங்க இதெல்லாம் சுத்தமா நியாயமே இல்லைங்க. நிறைய பேர்கிட்ட நார்மலா நீங்க பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு ஸ்டேஜ்ல வந்து கம்ப்ளீட்டா ஓகே அப்படின்னு நீங்க நீங்களா வந்து செட்டில் ஆகி நிப்பீங்க ஒரு இடத்துல. ஸோ அதை நீங்க பண்ணீங்கன்னா டெஃபினட்டா உங்களோட நிறைய விஷயங்கள் மாறும். அண்ட் அதில் வந்து நீங்கள் அதுதான் சொல்கிறீங்களே, ஒரு விஷயம் நம்ம புதுசாக பண்ணுறப்ப வந்து அதில் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து மைனஸில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நம்ம தப்பு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை திருத்திக்கிட்டு வரப்போ தான் நீங்கள் கரெக்டாக ஒரு ஸ்டேஜுக்கு வந்து நின்றுவீங்க. எனக்கு ஒரு டவுட்டு,
எஸ் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கிறோம். அண்ட் லவ் அப்படின்னு பேசுகிறப்போ வந்து நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்ருக்குறப்போ நம்ம லைஃப்பில் வந்து லவ் அப்படிங்கிறது கரெக்டாக வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷனுக்குள்ளே தான் வரணும், இப்படி தான் வரணும் அப்படிங்கிறது கிடையாது. அன்பு லைனில் இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். ஹலோ சொல்லுங்க. அன்பு, தேங்க்ஸ் லைனில் இருந்ததுக்கு. சொல்லுங்கள் அன்பு. ஹலோ, என்ன அன்பு? ஒரு விஷயம் நான் உங்களுக்கு கேக்குறேங்க, அவங்க மேரிடா இல்ல அன்மேரிடா? என்னங்க? இல்ல 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 இல்ல, அந்த பொண்ணு வந்து மேரிடா அன்மேரிடா? புரியல புரியல. மேரிட் இல்ல தானே? அப்ப மேரிட் இல்ல அப்படிங்கிறப்போ உங்களை அவ்வளவு பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்போ வை ஷுட் ஷீ ஸ்டிக் ஆன் வித் ஹர் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு நான் கேட்குறேன் உங்களை. என்னங்க? எஸ் வை ஷுட் ஷீ ஸ்டிக் ஆன்? அப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃபால்ஸ் ஹோப் கொடுக்குற மாதிரி அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நான் உங்க கூட லைஃப் லாங் இருப்பேன் அப்படின்னா நீங்கள் அப்போது நீங்கள் கிளாரிட்டியாக நீங்கள் கேட்டுக்கணுங்க. ஏன்னா இது உங்களோட லைஃப். இங்கே வந்து நம்ம ஓகே லவ் பண்ணுறோம், அவங்க நம்ம கூட இருக்கிறப்போ நமக்கு பிடிக்குது, எல்லாத்தையும் மீறி ப்ராக்டிக்கல் அப்படின்னு அதான் கேட்டேன். கல்யாணம் ஆச்சு அப்படின்னா ரைட், கல்யாணம் ஆனவங்க ஒரு லீகலாக ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு ஒரு விஷயத்த பண்ணணும்னா அது ரொம்ப கஷ்டம். பட் இப்போ அவங்க ஷீ இஸ் நாட் இன்டு எனி கைண்ட் ஆஃப் லீகல் ரிலேஷன்ஷிப், அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு ஏன் அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? அந்த இம்பார்ட்டன்ஸ் இல்லைங்க, கல்யாணத்தோட இம்பார்ட்டன்ஸ். நீங்கள் அதுதான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப இன்னசென்ட்டாக சம்டைம்ஸ் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் ப்ராப்ளமாக இருக்கும், பிகாஸ் நீங்கள் லவ் பண்ணுறீங்க. ஸோ அதனால் வந்து ஓகே அவங்க என்ன சொன்னாலும் ஃபைன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் கொஞ்சம் காலம் போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தோண ஆரம்பிச்சிடும், ஐயோ நம்ம வந்து இங்கே ஏதோ லைஃப்பில் ஏதோ பண்ணிகிட்ருக்கோமே, ஏதோ கன்ஃபியூஷன் பண்ணிகிட்ருக்குறோம், என்னது அது அப்படின்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ என்ன நான் சொல்கிறேன்னா, ஒரு ஒரு கமிட்மெண்ட்டில் நம்ம இருக்கோம், நம்மளுக்கு ஒரு விஷயத்துலேருந்து வெளியில் வரவே முடியல, நம்ம ப்ராப்ளமில் இருக்கோம் அப்படின்னா ஷீ ஹாஸ் டு பிரேக். ஒன்று உங்களை பிரேக் பண்ணும், இல்லை அவங்கள பிரேக் பண்ணும். அந்த அந்த ஃபைனல் டிசிஷன் வந்து அவங்க எடுக்கணும். ஸோ அந்த டிசிஷன் என்ன அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் அதை தெளிவாக கேட்டுக்குங்க. உங்களுக்கு போர் அடிக்கிற வரைக்கும் இல்ல இந்த ரிலேஷன்ஷிப் இதுக்கு மேல வந்து செட் ஆகாது அப்படின்னு தோன்ற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பாருங்க. ஏன்னா நீங்கள் திருப்பி திருப்பி வந்து என்ன பிரச்சனைனா, நம்ம ஆல்ரெடி ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணி வச்சுருக்கோம் மைண்டில், ஆனால் அது நம்ம கேட்குறப்போ சஜஷன் கேட்குறப்போ என்னென்னா, ஏன் நான் எதிர்பார்க்குற பதில் எனக்கு சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட சைக்காலஜி. ஸோ இன்னைக்கு வந்து நீங்கள் இந்த பதில் வராதா அப்படிங்கிறதுக்காக வந்து நீங்கள் அதுதான் ஓகே. ஸோ என்னன்னா, த டிசிஷன் இஸ் அப் டு யூ. இஃப் யூ வாண்ட் டு வெயிட், நான் வெயிட் பண்ணுவேன், எனக்கு ஓகே மேபி நான் வெயிட் பண்ணேன்னா எனக்கு கிடைக்கலாம் அப்படின்னு ஒரு ஹோப் உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். இல்லை இது வேண்டாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கமான் ஜஸ்ட் டூ இட் ரைட் அவே உங்கள் லைஃப்லேருந்து. ஏன்னா நம்ம நினைப்போங்க, இந்த நான் நம்ம வந்து நிறைய பேர் பார்த்து பேசுகிறப்ப தான் நமக்கு லைஃப்னா என்னன்னே தெரியும். இல்லைனா வெறும் நம்ம ஒரு சின்ன உலகத்துக்குள்ளேயே இருந்து இதுதான் நம்ம உலகம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். ஸோ எனிவே ஆல் தி பெஸ்ட் டு யூ அன்பு, டேக் கேர். ரைட், ஸோ
யா ஆக்சுவலி லவ்வில் வந்து எப்போவுமே வெயிட்டிங் பீரியட் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஓரளவுக்காவது அந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு செட் ஆகும், அதில் கமிட்மெண்ட் இருக்குது, இல்லை வந்து எந்த விதமான ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டை நம்ம மிஸ் பண்ணாமல் இருப்போம் அப்படின்னு தோணுச்சுன்னா டெஃபினட்டாக வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம இருக்கிறது இஸ் அ வெரி வைஸ் திங். அண்ட் இப்போலாம் பார்த்தீங்கன்னா லைக் நம்ம ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்னு வரப்போ இட் இஸ் ஸோ ஈஸி, லைக் யூனோ ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன ஈகோ அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கூட வந்து தே ஜஸ்ட் ரெடி டு பிரேக் அப். அது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமாக வந்து நிறைய டைம் இருக்கிறது கிடையாது இன்ஃபேக்ட். அண்ட் ரொம்ப வருஷம் நம்ம வந்து ஒரு ஜேர்னி லைஃப்பில் பண்ணுறப்போ தட் ஜேர்னி வந்து எங்கேயாவது இடத்துல சடன்லி இட் ஸ்டாப்ஸ் ஆர் இட் டேக்ஸ் அ டேர்ன், இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, நம்ம மன்னிக்க முடியாத தப்பை வந்து அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா கூட ஒரு இடத்துல நின்று இதை நம்ம மன்னித்தோம் அப்படின்னா நம்ம லைஃப் நல்லாயிருக்குமா நல்லா இருக்காதா, ஜஸ்ட் ஃபர்கிவ் அப்படின்ட்டு நம்ம விட்டுட்டு ஃபர்கிவ் பண்ணி சேர்ந்து வாழ முடியும் அப்படின்னா தட்ஸ் ரியலி கிரேட். இல்லை கண்டிப்பாக முடியவே முடியாது, என்ன நடந்தாலும் முடியாதுன்னா தென் அங்கே ஒரு பாயிண்ட்டே கிடையாது. ஸோ இதுதான் வந்து நம்ம லைஃப்பும் கூட. ஸோ ஒவ்வொரு நாளுமே வந்து நம்ம டேவை ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஜஸ்ட் நம்ம வந்து எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் நம்ம பெட்டை விட்டு ஏஞ்சதுக்கப்புறமா கூட நம்ம ஒரு 2 மினிட்ஸ் ஜஸ்ட் நம்ம வந்து மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு நல்ல டீப் பிரெத் ஒரு 10 டைம்ஸ் ஆகுது, நல்ல டீப் பிரெத் எடுத்துக்கிட்டு நமக்கு இந்த நாள் ரொம்ப நல்ல நாளாக இருக்க போகுது, நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறாங்க, இன்ஃபேக்ட் நம்மளை வந்து இந்த என்விரான்மெண்ட் ரொம்ப சந்தோஷமாக வச்சுருக்கோம் அண்ட் நம்மளும் நம்ம என்விரான்மெண்ட்டை வந்து நல்லா வச்சுப்போம் அப்படின்னு யோசிச்சு டே ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள், இட் பி ஸோ அமேசிங். ஸோ நம்மளோட லைஃப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு க்யூட்டான ஒரு ஜேர்னி தானுங்க, எதுக்கு வந்து எவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம், இன்ஃபேக்ட் எவ்வளோ ஃப்ரெஜாயில் நம்ம லைஃப் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். பட் இப்போலாம் வந்து மேரேஜ் அப்படின்னு வரப்போ சில ரைட்ஸ் பற்றி எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறப்போ இன்ஃபேக்ட் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டாரிஸ் எல்லாம் நம்ம கேட்க ஆரம்பிக்கிறோம். ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து உரிமையே கிடையாது, படிப்பு உரிமையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபேக்ட் பாகிஸ்தான்லாம் பார்த்திங்கன்னா அவங்க பெண்களை வந்து அதை பாகிஸ்தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, இன்ஃபேக்ட் இன்னொரு சில முஸ்லீம் கண்ட்ரீஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிறைய பெண்களுக்கு வந்து இந்த படிப்பு உரிமை அப்படின்னு ஒரு டோட்டலாக அந்த ஒரு செக்ஷனுக்கே வந்து அவங்கள போகவிட மாட்டாங்க. தொடர்ந்து பேசலாம், நம்ம நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஹலோ, ஹாய், உங்கள் பேர்? விவேக் மேம். விவேக், ஹாய் விவேக், எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? கொடைக்கானல் மேம். வாவ், உங்கள் ஊரே அதானா? எஸ் மேம். ஓ சூப்பர், ஸோ பியூட்டிஃபுல்லான ஊரில் இருக்கீங்க. ஸோ சொல்லுங்கள் விவேக், என்ன சொல்கிறதுக்காக கூப்பிட்ருக்கீங்க? இல்லை மேம், கொஞ்சம் முன்னாடி பேசிட்டு இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் வித்தியாசமாக. ஆஹா, ஏன் சொல்லுங்க. ஒரு பொண்ணோட ஃப்ரெண்டாக தான் ஸ்டார்ட் பண்ணேன் எப்பயும் போல். ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அதனால சரி ப்ரப்போஸ் பண்ணேன். ஓகே, அவளும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்ப்போம் சொன்னாங்க. போயிட்டு இருந்தப்ப சரி ஓகே சரியா செட் ஆயிடும் அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு. திடீர்னு என்னாச்சுன்னா டேட் ஆஃப் பர்த் அதுக்கப்புறம் தான் பார்த்தோம், பார்த்தா எனக்கு ஒன் ஏஜ் நான் கம்மி ஆக்சுவலாக. சரி, அதுக்கப்புறம் வந்துட்டு இல்லை செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஓகே, அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு, என்ன பண்ணுன்னு தெரியல. பட் அவங்கள கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணலையா நீங்கள்? நிறைய ட்ரை பண்ணிட்டேன், எனக்கு இது பிரச்சனை இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டேன். யா ஓகே, பட் அவங்க அதில் கன்வின்ஸே ஆகல. ஆமாம், எங்கள் வீட்டில் இது பண்ண மாட்டாங்க. ஓகே, எனக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஏஜ்னா எனக்கு அது ரொம்ப இது அப்படின்றாங்க. ஓ மை காட், அப்படியா? எஸ் மேம். ஓ, அவங்கக்கிட்ட சீரியஸாக வந்து ஏன் நீங்கள் வந்துட்டு பயங்கரமாக வந்து இதெல்லாம் ஜஸ்ட் நம்பர், அது என்னோட தப்போ தப்போ கிடையாது அப்படி பார்த்தா வாட் டு டூ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேசுனது கிடையாதா? சொசைட்டியில் வந்து அது பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரியே நம்ம வந்து வளர்ந்துட்டு இருந்தால தெர் இஸ் அ ப்ராப்ளம் வித் இட். இஃப் ஷீ இஸ் நாட் ஓகே வித் இட், வாட் கேன் யூ டூ விவேக்? மேம், நானும் சரி மூவ் ஆன் அப்படின்னு சொன்னதான் நினச்சிட்டு இருக்கேன். சரி, இந்த ஏஜ்ல ஹேண்டில் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. டெஃபினட்டா எனக்கு புரியுது, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட்.
பட் யூனோ வாட், சம்டைம்ஸ் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட், பட் ஓகே, நீங்கள் பழகின அத்தனை நாட்களை வந்து சந்தோஷமாக நினச்சி, பட் ஷீ இஸ் ஓகே வித் யூ டு பி எ ஃப்ரெண்ட். மேம் ஃப்ரெண்டு தான், எனக்கு அந்த ஃப்ரெண்டில் கொஞ்சம் இதாக இருக்குது மேம், ஃப்ரெண்டாக இருக்குது. பழைய மாதிரி திரும்பி ஏதாவது ஆரம்பிச்சிருவீங்களா? ஓகே ஓகே, புரியுது. Once you have that feel, you cannot come down to a friendship level. I can understand. Yeah, I think it's high time that, you know, like, okay, it happened. நடக்கல, it's okay, move on அப்படிங்கிறது தான் ஒரே ஒரு ஒரு விஷயம். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க விவேக்? இன்ஜினியரிங் மேம். எந்த இயர்? Final year, okay. So yeah, start focusing on what next you have to do, on what career basis you have to start working on. Just move and see the possibility of the next side of life. Yes, ma'am. Yeah, so it's okay. Enna pandrathu? There, she's not getting convinced at all. அவங்களுக்கு வந்து அது பெரிய டாபுவாக ஃபீல் பண்ணுறப்போ நீங்கள் வந்து இல்லை இல்லை நம்ம ப்ரெஷர் பண்ணுறோம், இட் இஸ் நாட் நைஸ் ஆக்சுவலி. Yeah, she should understand that it is just a number, and 1 year is maybe not a big deal. If you love each other so much, it is just nothing. Yeah, but she doesn't want to understand that, then let her take her own time. Okay ma'am, idena konjam edavadhu mind deviation ku enna pannalum friends oda enna jaliya irundhalum kadaisi thaniya irukka pepaya feel aagudhu, adukku dhaan enna pannalam adin kekku. Adukku onnume panna mudiyadhu, you have to live with those memories till it fades away by its own. ஓகே மேம். ஏன்னா நம்ம நிறைய புக்ஸ், நீங்கள் சொன்ன மாதிரி தான், ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போங்க, நல்ல சினிமா பாருங்கள், நல்ல புக்ஸ் படிங்க அப்படின்னு நம்ம எவ்வளோ சொன்னாலுமே அங்கே ஒரு பாயிண்டில் வந்து இது எல்லாம் பண்ணுறப்போ நடுவில் அந்த தாட் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, லெட் இட் கம், அது வர 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 தான் அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் மேலே சே இனிமேல் அந்த தாட் நம்ம நினச்சா கூட அது வந்து வராத அளவுக்கு இட் வில் டேக் அஸ். ஸோ ஜஸ்ட் லிவ் வித் தட் மூமெண்ட் ஆஸ் இட் கம்ஸ். Yeah, thank you so much for calling me, Vivek, and all the best to you. Yeah, so நம்ம சொன்ன மாதிரி இந்த நினைப்பு வருது, இந்த திங்கிங் வருது, நம்ம ஸ்பெண்ட் பண்ண டேஸ் வந்து திரும்பி வருது, நம்ம என்ன பேசணும், என்ன நமக்கு என்ன காமனான நிறைய விஷயங்கள் பிடிச்சிருந்தது, எந்த இடத்துக்கு போகணும், இதெல்லாமே வந்து மெமரிஸாக வந்து நம்ம மைண்டில் அப்படியே நிற்கும். அதை பற்றி நம்ம யோசிக்கிறப்போ கம்ப்ளீட்டாக எங்கேயோ we go lost, completely lost. ஸோ அந்த லாஸ்ட் அந்த மாதிரி டைமில் வந்து just go with the flow of your thoughts. இது ஒன்று மட்டும்தாங்க நம்ம லைஃப்பில் வந்து நம்ம பண்ணுறப்போ வந்து we can come out of it, or definitely வந்து நம்மளோட மைண்ட் வந்து ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் இட் பிகம்ஸ் வெரி நியூட்ரல். ஸோ அந்த நியூட்ரலாக வர்ற வரைக்கும் வந்து நம்ம அந்த மைண்ட் ஃப்ளோவோடையே நம்ம அப்படியே போக ஆரம்பிச்சிடணும். ஸோ தட்ஸ் வென் அவர் தாட்ஸ் பிகம் ஈஸியர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நம்ம நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஹலோ ஹலோ, வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம். உங்க பேர்? தினேஷ். தினேஷ், எங்க இருந்து கால் பண்றீங்க தினேஷ்? யா மேம், கிண்டி. கிண்டி, சொல்லுங்க தினேஷ், என்ன சொல்றதுக்காக கூப்பிட்டுருக்கீங்க? சும்மா கால் பண்ணோம் மேம். சும்மா கால் பண்ணீங்களா? ஆ, போர் அடிக்குதோ? இல்ல இல்ல, அவங்க ஷேர் பண்ண விஷயம் நல்லா இருந்துச்சு எல்லாரும். அப்படியாங்க, சரி சரி, சும்மா கால் பண்ணேன்னு சொன்னீங்களா, சரி ஓகே. ஆ சொல்லுங்க தினேஷ். நல்ல, அவங்க சொன்ன நிறைய விஷயங்கள் நல்லா இருந்துச்சு. Okay, actually thanks for saying that the show was nice. Actually call பண்ணி ஒரு எஃபர்ட் எடுத்து நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயந்தான். பிகாஸ் யூனோ சம்டைம்ஸ் அப்ரிசியேஷன் அப்படிங்கிறது வந்து நமக்கே தெரியாது ஏன் அப்படின்ட்டு. பட் என்னோட லைஃப்பில் எனக்கு வந்து அப்ரிசியேஷனுக்காக நான் ஏங்கின நாட்களும் இருக்குது. தொடர்ந்து பேசும், நம்ம நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கங்க. வணக்கம் மேடம், என்னோட பேர் ராஜ்கிரண். ஓகே சார். ஏஜ் பத்தினா 25 ஆகுது. சரிங்க சார். பட் ஆனா எனக்கு எந்த பொண்ணு பார்த்தாலும் ப்ரப்போஸ் பண்ணுன்னு சொன்னது எப்படி சொல்றது, அத இப்போ ரீசெண்டா தான் இந்த மாதிரி எல்லாம் தோணுது. எந்த பொண்ணு பார்த்தாலும் நான் போய் ப்ரப்போஸ் பண்ணுன்னு சொன்னது அழகா இருக்குன்னு சொன்னேன். ஸோ எனக்கு மைண்டு டிஸ்டர்ப் ஆகுது, என்னோட வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணணும், என்ன பண்றது? ப்ரப்போஸ் பண்ணணும்னு தோணுதா?
ஏதோ அப்படி இல்லைங்க, இப்போ தப்பா எடுத்துக்கணும். எப்படின்னா ஒரு யாரையாவது பாக்குறோம்னு நீங்களே உடனே ப்ரப்போஸ் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு ஆமா அந்த மாதிரி தோணுது. ஓகே ஓகே. இப்போ மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுது, வேலையில என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, வேலையில திட்டு வாங்குற நிறைய. ஓகே ஓகே. இல்ல ஃபர்ஸ்ட் வந்து யாராவது கன்சல்ட் பண்ணலாமா? இல்ல ஆமாங்க, யூ ஹேவ் டு கன்சல்ட் கரெக்டான ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் வந்து. அதாவது இன்னொன்னு என்னன்னா, நீங்க யாராவது லவ் பண்ணிருக்கீங்களா இல்ல வந்து கல்யாணம் இந்த மாதிரி உங்க லைஃப்ல வந்து? இல்ல, மேரேஜ் இன்னும் ஆகல. ஓகே ஓகே. ஐ திங்க் நீங்க வந்து ஐ திங்க் ஃபர்ஸ்ட் யூ ஷட் கெட் மேரிட். ஐ திங்க் சோ, பட் ப்ராப்ளம் அது இல்ல. ஆஹா. தெரியுது அப்படியே நிஜமா ஏதாவது ஒரு பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்ல அவங்களுக்கும் உங்களை பிடிச்சிருக்குன்னு நீங்க லவ் பண்ண கூடாது? இல்ல, அதுல எனக்கு இன்ட்ரஸ்ட் இல்லை. எனக்கு எங்க அப்பா அம்மா பாக்குற பொண்ணு கல்யாணம் பண்ணா அதான் என்னோட ஆம்பிஷன். ஓகே, அது உங்க ஆம்பிஷனா இருக்கிறப்போ ஸோ டெஃபினட்டா வந்து இன்னொரு டைம் ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்துச்சுன்னா நல்லா இருக்கு அப்படின்றது மட்டும் உங்க மனசு நினைச்சிட்டு அடுத்து உங்க வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணிருங்க. அது நீங்க வந்து ஓகே இந்த பொண்ணு நல்லா இருக்கு பாக்குறதுக்கு, இப்போ நல்லா இருப்பா அவ்வளவுதான், அடுத்து உங்க வேலை, நெக்ஸ்ட் நம்ம வேலை என்ன, போய் போயிட்டே இருப்போம் பார்த்துட்டு அப்படின்ட்டு உங்க மைண்டை வந்து நீங்க அங்க வந்து உங்களை அதாவது ரசிக்கிற விஷயத்த வந்து நம்ம ரசிக்காம இருக்க முடியாது. பட் அதுக்காக ப்ரொபோஸ் கண்டிப்பா. ஸோ இது ஒரு இது வந்து ஒரு ஃபீல் தான். ஸோ அந்த ஃபீலை வந்து நம்மளோட நீங்க இவ்வளோ நாள் எப்படி உங்களுக்குள்ளேயே வச்சிருந்தீங்களோ அது அப்படியே வச்சுட்டு உங்க லைஃப் நீங்க வந்து அடுத்த வேலையை பார்த்துட்டு நீங்க போக ஆரம்பிங்க. ஒருத்தர் என்னைய பயன்படுத்திட்டாரு, என்ன அப்படின்னா இப்படி இருந்தா பைத்தியம் ஆயிருவ. என்ன சொல்றாங்களோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம மூளை அதை கேட்க ஆரம்பிச்சிரும். சோ அவங்க வந்து சொல்ல 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 ஆமா இல்ல அதுதான் இருந்தாலும் அவர் வந்து சொன்ன ஒரு விஷயம் எனக்கு மனசு பாதிச்சிருச்சு, நீ சைக்கோ ஆயிருவடா இப்படி இருந்தனா அப்படின்னு ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு நிஜமான அன்பு அப்படின்னு கிடைக்கிறதே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயங்க. பிகாஸ் நம்ம லைஃப்பில் வந்து வி கேனாட் கனெக்ட் வித் எவ்ரிபடி. நம்ம லைஃப்பில் வந்து எல்லாருக்கூடையும் நம்ம கனெக்ட் பண்ண முடியாது. நம்ம பார்க்குற எல்லாருக்கூடையும் வந்து நம்மளால் ரொம்ப ஈஸியாக வந்து ஜாலியாக வந்து பேச முடியுமே தவிர, பட் வி கேனாட் கோ லைக் நிஜமாவே இவங்க எனக்கு வேணும், இவங்களுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு வந்து எல்லாருக்கூடையும் நம்மளால் அந்த அளவுக்கு கனெக்ட் பண்ண முடியாது. மேபி வி கேன் talk to everybody, we can share things, idella nadakume thavara, but the inner connection abingirathu it happens. Maybe there is some vibrations or some vibes which work out with people abingirathu vandu romba unmayana oru vishayama irukku. So kadal abina varappo possessiveness irukalam. Possessiveness nala nariya uravugal kettu poirukku. In fact possessiveness vandu oru alavukku vandu irukirathu romba 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 nyayamana oru vishayama thonum, illana அங்கே காதலே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த பாசிட்டிவ்னஸ் தாண்டி ஒன்ஸ் நம்ம அப்சசிவாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறோம், இவங்க எனக்கு வேணும், இவங்க இவங்க வந்து கம்ப்ளீட்டாக என்னை விட்டு போயிடுவாங்களோ, இவங்களுக்குள்ளே என்ன மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம பண்ணால் எப்போவுமே நம்ம கூடயே இருப்பாங்க. ஸோ ரொம்ப அப்சசிவாக, அதாவது இட் இஸ் டூ டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல்ஸ். அதை வந்து நம்ம ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியே ஆகணுங்க. ரெண்டு டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல்ஸ் ஹூ ஹாவ் தியர் ஓன் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் லைஃப். தன்னோட வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து தனித்துவமாக யோசிக்கக்கூடிய இரண்டு மனிதர்கள் ஒன்றா இருப்போ, நான் யோசிக்கிறது தான் நீ யோசிக்கணும், நான் செய்கிறது தான் நீ வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும், இல்லை அது மட்டும்தான் உனக்கு கடைசி வேர்டாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் லவ் அப்படின்னு நான் சொல்வேன். அது வந்து இட்ஸ் அன் அப்சசிவ் பிஹேவியர், இட் இஸ் அன் அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப்.
ஸோ பொதுவாக நம்ம சொசைட்டியில் அதை ஆக்சுவலி யாரோ சொல்லியிருந்தாங்க, படங்களில் வந்து பெண்களுக்கு வந்து கடத்தி கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அது லவ் அந்த மாதிரி. தொடர்ந்து பேசினா நம்ம நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஹலோ, ஹலோ, ஹாய், குட் ஈவினிங். உங்கள் பேர்? மாலிக் மேம். மாலிக், மாலிக் எங்கேன்னு கால் பண்ணுறீங்க? சேலம். சேலம், சொல்லுங்க மாலிக், என்ன சொல்கிறதுக்காக கூப்பிட்ருக்கீங்க? எனக்கு வந்து எனக்கு டவுட் தான், இப்போ மேரேஜ்க்கு முன்னாடி இப்போ பொண்ணை பார்த்து பேசலாமா, இல்லை அவங்களுக்கு எந்த மாதிரி இருக்கணும், எப்படி பிடிக்கும் அவங்களுக்கு? டெஃபினட்டாக பேசலாங்க. என்னங்க பேசுறதுக்கு என்னங்க இருக்குது? யூ கேன் ஆல்வேஸ் கோ அண்ட் டாக். சி, பேசிக்காக என்னென்னா, நம்ம ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவங்களுக்கு எப்படி பேசினா பிடிக்கும், அவங்கள பயங்கரம் இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நம்ம வந்து பெருசாக வந்து நம்ம எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை க்ரியேட் பண்ணிட்டு சொதப்புறப்ப தான் ப்ராப்ளமே நடக்குது. ஓகே, பேசலாம் அப்புறம், பட் வீக்கில் ஏதாவது நினைப்பாங்க, இல்லை ஆக்சுவலி முஸ்லீம். அதுதான், அது ஒன்று தான் பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் இல்லை உங்களுக்கு? அந்த ஃபர்ஸ்ட் லவ் மாதிரி இருக்குமா? அந்த மேரேஜ் கேப் வரைக்கும் பேசாத, மேரேஜுக்கு அப்புறம் நம்ம பேசினா அந்த அட்ராக்ஷன் இருக்குமா? வெல், ஆக்சுவலி வந்து பேசணும் எப்பவுமே வந்து. நம்ம நிறைய விஷயங்கள் பேச பேச தான் நமக்கு எது பிடிச்சிருக்கு பிடிக்கல, இல்லை அட்லீஸ்ட் வந்து நம்ம யார் அப்படிங்கிறதாவது நம்ம வந்து கொஞ்சமாவது பேசி அவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறப்போ அது ரெண்டு பேருக்குமே ஒரு நல்ல விஷயமா இருக்குங்க. நம்ம லைஃபோட பாஸ்ட் லைஃப் விஷயம் மைனஸ் பிளஸ் எல்லாம் சொல்லலாமா? அப்ப ஆக்சுவலி என்ன அப்படின்னா, அவங்க எப்படிப்பட்ட ஒரு இண்டிவிஜுவல் அப்படிங்கறத பேஸ் பண்ணி உங்களோட, அதாவது உங்களோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் வந்துட்டு பெருசா சொல்லணும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு பெரிய அவசியம் இல்லை. அதாவது நம்ம லைஃப்ல வந்து பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அதை நம்ம தொடர்ந்தா மட்டும்தான் பிரச்சனை. ஸோ நம்ம அதை தொடரல அப்படிங்கிறப்போ பாஸ்ட் இஸ் டெஃபினெட்லி எ பாஸ்ட், அது உங்களுக்குமே நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அப்புறம் ஃபியூச்சர்ல ஏதாவது சின்னதா ஒரு கொஞ்சம் ஏதாவது மிஸ்டேக் இல்ல, ஏதாவது தெரிஞ்சது மன வருத்தம் இன்கேஸ் அப்படி ஆச்சுன்னா, அந்த டைம் அந்த செகண்ட்ல சொல்ல முடியலையே அப்படின்னு அவங்க ஏதாவது ஃபீல் ஆகும்ல, ஹர்ட் அந்த மாதிரி லைக் தான் இல்ல அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அதாவது அதுதான் சொல்றாங்க, எந்த மாதிரி இண்டிவிஜுவல் அவங்க அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, எல்லாரோட லைஃப்லையும் இப்படி தான் நடக்கும், ஒருத்தங்களுக்கு ஒரு பாஸ்ட் இருக்கலாம், பட் ஸ்டில் அது வந்து இட்ஸ் பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஸோ நம்ம வந்து நம்மளோட லைஃப் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிற பெண்ணாக இருந்தால் ஓகே, பட் இல்லை ஐயோ ஒருத்தங்களையும் லவ் பண்ணி இருக்கக்கூடாது, நம்மளை மட் நம்ம தான் ஃபஸ்ட் லவ்வாக இருக்கணும், நம்ம தான் லாஸ்ட் லவ்வாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்கள் லைஃப்பை பாதிக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ ஒன்றும் இல்லை, ஃபைவ் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் அதுக்கு முன்னாடி ஒரு மெச்சூர் இல்லாத ஒரு அஃபெக்ஷன் அந்த மாதிரி தான் எனக்கு. அது பண்றது லைஃப் லாங் வருது. ஸோ அவங்களுக்கு சந்தோஷமா ஒரு கஷ்டம் இல்லாத வீக்லயும் சரி வெளியிலும் சரி நல்லபடி நல்ல விதமா இருக்கணும், அவங்கள ஃபுல்லா நல்லபடியா பாத்துக்கலாம், அதுல எந்த ஒரு குறவும் இல்லாத. ஸோ எனிவே மாலிக், ஆக்சுவலி ஆல் தி பெஸ்ட் டு யூ, அண்ட் கண்டிப்பாக வந்து பேசுறது எனக்குமே நல்லதான், பட் கரெக்டாக பேசுறது தான் வந்து நமக்கு கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ எனிவே ஆல் தி பெஸ்ட் டு யூ அண்ட் தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் காலிங். ரைட், ஆக்சுவலி வந்து பேசலாமா? இட்ஸ் அ வெரி டஃப் க்வெஸ்சன் உண்மையாகவே. அது வந்து நான் பேசினா தானங்க நான் யாருன்றது தெரியும், எனக்கு வந்து பேசுறதுக்கு திறமை இருக்குது, நான் பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருக்குது, நான் பேசினா மட்டும்தான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு வந்து லைஃப் மாறும். ஸோ இந்த தயக்கத்தை வந்து ஏன் நம்ம சொசைட்டிக்குள்ளே நம்ம இன்னுமே கொண்டு வந்து வச்சுருக்கோம்? நம்ம ஈஸியாக வந்து நினைக்கிறோம் இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயங்க, இட் இஸ் அ வெரி சிம்பிள், என்னது இது பேசுறதுக்கு பேசாததுக்கு இது ஒரு டாப்பிக்கா அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம், பட் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஹலோ, ஹலோ மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர்? வணக்கம் மேடம், நான் வந்து விஜயா பேசுகிறேன். சரிங்க. ஃப்ரெண்டு இருக்காங்க எனக்கு, ஒரு ஃப்ரெண்டு. சரிங்க. எப்பயுமே அவங்கக்கிட்ட தான் பேசணும், வேறு யாருக்கிட்டையும் பேசிடணும், இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து விட்டுருமோ அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப பொசஸிவாக இருக்காங்க.
அப்ப அவங்க வந்து சரி இருக்குது கரெக்டா தப்பா? அதாவது ஓவர் பொசசிவா இருக்கேன், நீ என்னை விட்டவர் யார் கூடயும் பேசக்கூடாது அப்படிங்கறது, அவர் அவங்களையோ அவரையோ வந்து விட்டுட்டு நீங்க இன்னொருத்தவங்க கூட பேசுறது, பேசாம இருக்கிறது உங்களுக்கு ஓகேவா? உங்களுக்கு ஓகேவா? அப்படி அதாவது யார் கூடயுமே பேசாம எப்படிங்க இருக்க முடியும்? இல்ல அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாவோ வந்து, இல்ல நார்மலா நம்ம மனசு விட்டு பேசுறதுக்கோ வந்து, ஒரு ஒருத்தங்க கிட்ட மட்டுமே நம்ம எவ்வளவு கொண்டு போய் நம்ம வந்து பேச முடியும் சொல்லுங்க? இல்ல வேற யாரு கூடயாவது நான் பாய்ஸ் யாரு கூடயாவது பேசுறோமோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சா. ஓகே ஓகே, என்னன்னாங்க பொசசிவ்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ஒரு விஷயம், அதை கொஞ்சம் எனிவே தேங்க்ஸ் ஃபார் காலிங். அண்ட் எஸ் ஆக்சுவலி வந்து இவங்க சொன்ன மாதிரி பொசசிவ்னஸ் வந்து ரொம்ப தேவையா தேவையில்லையா, இன்ஃபேக்ட் அந்த டாபிக் தான் நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். சினிமாவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பொண்ணை கடத்திட்டு போய் வச்சு அவள் தலைக்கு மேலே இவ்வளோ பெரிய கல்லை காட்டி எனப்போ கல்யாணம் பண்ணிப்பியா மாட்டியா அப்படின்னா, அது எந்த விதத்தில் நீங்கள் அதை லவ் அப்படின்னு அக்செப்ட் பண்ணும். பட் அதையும் அக்செப்ட் பண்ணி நம்ம அதையுமே வந்து ஒரு ஒரு பயங்கர சூப்பர் ஹிட்டான படங்களாக நம்ம மாற்றிருக்கோம். ஸோ ஆணுக்கு காதல் வந்தால் வந்து எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் அந்த பொண்ணை வந்து தன்னோட வாழ்க்கையில் கொண்டு வருவாங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து நிறைய கதைகள் நிறைய இதிகாசங்கள் கூட இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. ஸோ அப்படி எழுதியிருக்கிறப்போ வந்து அந்த ஒரு தப்பான ஒரு ஐடியாவை வந்து இங்கே இருக்கிற இந்த சொசைட்டியில் இருக்கிற எல்லா ஆண்களுக்கும் வந்து நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து விதைச்சிருக்கோம். உனக்கு பிடிச்சிருக்கா ஒரு பொண்ணு அப்படின்னா நீ டெஃபினட்டாக வந்து எது பண்ணியாவது நீ அவளை அப்டெக்ட் பண்ணிக்கலாம், நீ வந்து அவளை வந்து உன் கூட வச்சுக்கலாம் அப்படின்னா, அப்போ அந்த பெண் அப்படிங்கிறவளுக்கு என்ன ஆசை இருக்குது, எந்த விதமான ஆண் அவள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா, இல்லை தனக்கு இன்னும் என்ன ஒரு வாழ்க்கை அவள் தேவைப்படுதுன்னு யோசிக்கிறா? இதை பற்றி யாருமே யோசிக்கிறது கிடையாது, எல்லாருமே அதை அப்ரூவ் பண்ணணும், இல்லை வந்து நீ வந்து இதுதான் படிக்கணும் இதுதான் நீ பண்ணணும் அப்படிங்கிறது யாருமே அப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயமே கிடையாதுங்க. நம்ம லைஃப்பில் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து நம்ம டிசிஷன்ஸ் நம்ம எடுக்கிற டிசிஷனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, எஸ் ஐ லவ் மை டிசிஷன் அப்படின்னு நம்ம சொல்லி அதுக்கான ஒரு பாதையை வந்து நம்ம நிஜமாக லவ் பண்ணோன்னா எவ்வளோ கஷ்டப்படுறோம், எவ்வளோ வெயிட் பண்ணுறோம், எவ்வளோ பேஷண்ட்டாக இருக்கும் லைஃப்பில். ஸோ டிசிஷன் எடுக்கிறப்பவும் அதை அவ்வளோ லவ் பண்ணி தான் பாருங்களேன். நம்ம நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம், உங்கள் பேர் அருள். அருள் சொல்லுங்க. அருள் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? சென்னையிலேருந்து பண்ணுறேன். ஓகே சொல்லுங்க அருள், இப்போ என்ன சொல்கிறதுக்காக கூப்பிட்டுருக்கீங்க? நான் அவருக்கு ஒன்று லவ் பண்ணுறேன். சரி. அவ ஆனால் என்னோட வயசு அதிகம். சரி. அது தப்பா இல்லையா நினைக்கிறேன். ரைட். அவங்க உங்களை லவ் பண்ணுறாங்களா? இல்லை இல்லை. ஓகே ஓகே. ஸோ எந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் உங்கள் ரெண்டு பேருக்கும்? ஒரு த்ரீ இயர்ஸ். த்ரீ இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே. பட் நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணால் அதை அவங்க ஏற்றுப்பாங்களா? அது என்னன்னு தெரியல, பண்ணால் தான் தெரியும். ரைட். ஸோ ஆக்சுவலி டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணுறீங்களா? ஆ ஓகே. ஆ பண்ணியாச்சு. அருள் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இப்போ தேர்ட் இயர் படிக்கிறேன். தேர்ட் இயர் படிக்கிறீங்க. ஓகே. சி மேபி இந்த ஏஜில் வந்து ஐ டோன்ட் மீன் டு சே தட் திஸ் இஸ் அ வெரி யங் ஏஜ் அப்படிலாம் நான் சொல்ல வரல, பட் இன்ஃபேக்சுவேஷன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய வயசும் இது தான். பிகாஸ் ஃபியூ அட்ராக்ஷன்ஸ் நமக்கு வந்து சில விஷயங்கள் வந்து பிடிச்சிருக்கலாம். ஸோ யூ மே லைக் ஹர் ஃபார் தட். ஸோ லைஃப்பில் வந்து ஒன்ஸ் யூ ரியலி வாண்ட் டு கெட் கமிட்டட் வித் அ கேர்ள் ஹூஸ் எல்டர் டு யூ, நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து அதிகமாக ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கலாம். எப்போவுமே அவங்களுக்குள்ள ஒரு சின்ன எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும், நம்ம இவங்களோட பெரியவங்களாச்சே. ஸோ எல்லா விஷயத்துலேயும் ஒரு எக்ஸ்ட்ரா டாமினேஷன் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து உங்களுக்கு இருக்கலாம் பிகாஸ் ஆஃப் த ஏஜ் டிஃப்ரென்ஸ். ஓகே. ஸோ எப்போவுமே வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறப்ப வந்து இல்லை எனக்கு தெரியுமா இல்லை உனக்கு தெரியுமா எனக்கு, பட் ஐ ஹாவ் அ லிட்டில் மோர் ஏஜ் எக்ஸ்பீரியன்ஸ் தென் யூ அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய வாய்ப்புகள் அங்கே வரத்துக்கான மேபி சான்சஸ் இருக்குது. பட் ஸ்டில் இஃப் யூ கேன் ரிஸ்க் திஸ் ஆர் இஃப் யூஆர் ஓகே, அதாவது ஓகே எங்கள் அம்மா சொல்கிறதையும் நான் கேட்டிருக்கேன், ஸோ ஒரு ஒரு ஃபியூச்சரில் வந்து என் லவர் சொல்கிறதும் வந்து நான் கேட்பேன், எனக்கு எந்த விதமான ஈகோவும் அங்கே இடிக்க போகிறதில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணி நிறைய விஷயங்களை வந்து நான் போவேன், எனக்கு பிடிச்சிருந்தாலும் நான் போவேன், பிடிக்கலனாலும் நான் போவேன் அப்படின்னா ஜஸ்ட் கோ அஹெட் அண்ட் ப்ரப்போஸ் டு ஹர். ஓகே. ஸோ யூ வில் நோ இஃப் யூ வில் இஃப் யூ லைக் இட் ஆர் ஷீ வில் சே எஸ் டு இட் ஆர் நோ, பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து நீங்கள்
சொல்லிட்டீங்க அப்படிங்கிறது வந்து இட் வில் மேக் யூ அ பெட்டர் பர்சன். ஓகே ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட். யா ஓகே, ஆல் தி பெஸ்ட் யூ கனா. ஓகே, தேங்க் யூ, பை பை. ரைட், ஸோ ஐ திங்க் இப்போ வந்து இந்த ஏஜ் டிஃப்ரென்ஸில் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க்காக இருக்குது. ஏஜ் டிஃப்ரென்ஸ் வந்து ரெண்டு பேருக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்னா டெஃபினெட்லி தெர் இஸ் நோ ப்ராப்ளம். பட் அதுக்காக வந்து 20-30 இயர்ஸ் அப்படியெல்லாம் நான் சொல்ல வரல. இன்ஃபேக்ட் ஐ ரெட் அ ஸ்டோரி சேயிங் தட் ஒரு பட் தட் இஸ் ரியலி வெரி டிஃப்ரெண்ட். அதாவது நம்மளோட மைண்ட் அது யோசிக்கவோ இல்லை வந்து நம்மளால் அந்த மாதிரி ஒரு செயலை வந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அதை செஞ்சால் கூட நம்ம அக்செப்டே பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம் அது. என்ன அப்படின்னு பார்த்துருக்கீங்கன்னா, தன்னோட ஸ்கூலில் படித்த ஸ்கூல் டீச்சரை வந்து ஒரு பிள்ளை காதலிச்சிருக்காங்க. ஸோ அந்த கிளாஸ் ரூமில் அந்த டீச்சரோட மூணாவது பையனும் அந்த இந்த லவ் பண்ண அந்த குட்டி பையனும் வந்து ஸ்கூல் மேட்ஸ் அவங்க ரெண்டு பேரும். அவர் வந்து அந்த டீச்சர்கிட்ட போய் சொல்லியிருக்காராம், இந்த மாதிரி மேம் உங்களை தான் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், என்னப்பா இந்த மாதிரிலாம் பேசுகிறவன் வேலை பாரு அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி அந்த பையனுக்கு கிட்டத்தட்ட வந்து 30 வயசு. அவர் ஃப்ரான்ஸில் வந்து பெரிய போஸ்டிங் வந்து கவர்மெண்ட்டில் எடுக்க போகிறாங்க. ஐ திங்க் ஆஸ் அ பிரசிடென்ட் ஒரு சமயம், ஐ எம் நாட் ஷுர் அபவுட் தட், பட் ஏதோ அந்த மாதிரி ஒரு போஸ்டிங் எடுக்க போகிறாங்க. வேற அந்த லேடிக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அபவ் 60 இயர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு கற்பனையே நம்ம பண்ணி பார்க்க முடியாத விஷயங்கள் கூட இந்த உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து வி கெனாட் சே, அதாவது ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். நம்ம வந்து உட்கார்ந்த இடத்துலையே வந்து இவங்க தப்பு பண்ணுறாங்க, அவங்க சரியாக பண்ணல, அவங்களுக்கு என்ன. ஸோ அவனோட லைஃப் அவன் வாழ்கிறப்போ மட்டும்தான் அவன் எடுக்கிற டிசிஷன் எல்லாமே சரியாக தப்பா அப்படிங்கிறத ஒருத்தர் முடிவு பண்ண முடியும். ஸோ யாரோ ஒரு மூணாவது ஸ்பெக்டேட்டராக உட்காந்துக்கிட்டு நீ பண்ணுறது தப்பு, நீ செய்கிறது தப்பு, நீ நடக்கிறது தப்பு, உட்கார்றது தப்புனா ஹூ ஆர் யூ டு ஜட்ஜ் மீ. நம்மளே ஜட்ஜ் பண்ணிக்கக்கூடிய திறமை நமக்கு இருக்கிறப்போ தேர்ட் பர்சன் டெசிஷன் வில் ஜஸ்ட் நாட் ஒர்க் அவுட். அவங்க நிஜமாக ஜெனியூனாக சொல்கிறாங்க, அதாவது அட்வைஸ் பண்ணுற எல்லாருமே நம்ம நல்லதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த உலகத்தில் நம்மளை விட பெரிய முட்டால் யாருமே இருக்க முடியாது. ஸோ அனலைஸ் பண்ணுற திறமை நமக்கு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குங்க. அண்ட் எல்லாத்தையும் விட அதிகமாக பெண்கள் வந்து நிறையா படிக்கணும், பெண்கள் வந்து பேசிக்கான எஜுகேஷன் கூட வந்து அவங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது. அண்ட் இந்த எஜுகேஷன் அவேர்னஸ் நிறைய இது பார்த்திங்கன்னா, இந்த எஜுகேஷன் அவேர்னஸ் நம்ம கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா ரைட் ஃப்ரம் அந்த குழந்தை பருவத்துலேருந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு ஸ்டேஜ் போகிற வரைக்குமே வந்து நிறைய மாற்றங்கள் நமக்குள்ளே வரும். ஸோ இதெல்லாம் மாற்றங்களையும் ஒரு ப்ராப்பரான ஒரு மனநிலைமையில் வச்சு நம்ம பார்க்கணுன்னா எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். பொதுவாக வந்து பெண்களையும் நிறைய படிக்க வைங்க, நிறைய பெண்கள் வந்து நல்லா படிக்கணும். ஸோ அவங்க லைஃப்பை வந்து ஃபேஸ் பண்ணிக்கக்கூடிய திறமை அவங்களுக்கு இருக்கணும். இதெல்லாம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சொசைட்டி நிறைய மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் ஷோவை முடிச்சுக்கிறேன். சி யூ நெக்ஸ்ட் வீக், தர பாபாய், குட் நைட்.